வாழை இலையிலே வாழை இலையை கேசரி வச்சு சாப்பிட்ற பாருங்க. ஆள் வேற ஆல்ரெடி கொல கொலன்னு இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பத்த குழம்பு ஊத்தி வச்சிருந்தேன், அவன் எப்படி நிக்கிறான் பாருங்க டைட்டா. அப்படியே பெர்ஃபெக்ட் மீன் குழம்பு எப்படி இருக்கும், இதான பெர்ஃபெக்டான மீன் குழம்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள வச்சு அப்படியே கொஞ்சம் கடம்பா வச்சு உள்ள வச்சு கடம்பாலாம் துடும்பா இருக்கு. அப்படியே மூடி பெரிய பைட்டா போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி குக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு ஃபுட் அமைச்சிருக்காங்க. ஸோ இது நாட்டு க்ளவுட் கிச்சன், பட் அவங்களும் வந்து ஒரு ஃபுட் பிளாகர் தான். அவங்க வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதுலேயே பல மில்லியன் வியூஸ் போன ஃபுட்டை தான் நமக்கு வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து அதை குக் பண்ணுறாங்க. நம்ம அம்மா வீடியோஸே நிறைய வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். வீட்டில் எப்படி ஈஸியாக செய்வாங்களோ அது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸாக ஈஸியாக லைக் பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரி, ஐ மீன் நம்மள மாதிரி குக்கிங் பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு புரியற மாதிரி அவங்க ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கூட அவங்களோட ஃபுட்டை ட்ரை பண்ணும் போல இருந்தது. நான் கேட்டிருந்தேன் ஓகே கொலாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ரொம்ப நாள் கழிச்சு நான் கொலாப் பண்ற ஒரு கிரியேட்டர் கூட. இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தான் ஃபுட் வந்திருக்கு. இப்ப கண் முன்னாடி இருக்கிறது எல்லாம் அவங்களோட சேனல்ஸ்ல மில்லியன் கணக்குல வியூஸ் போன ஒரு ஃபுட்ஸ் இங்க இருக்கிறதுலாம். நேக்ஸ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவாவே இல்லை, இப்பதான் இன்ஸ்டால வந்து ஆக்டிவா இருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாதவங்களாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, வாழை இலையில பண்ண கேசரி, அதுக்கப்புறம் ஆலுவேரா குழம்பு, போமோகிரானைட்ல பண்ண அல்வா, அண்ட் இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மில்லியன் வியூஸ் போன ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அவங்களோட ஃபுட்டை ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஒன்னொன்னா ஓபன் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட். ஏதோ மதக்குறான் மீன் குழம்பு. ஐயோ அட தூக்குது. வத்த குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு கூறுதேப்பா. பா கடம்பா பார்க்கவே செம்மையாக இருக்கு, எல்லாமே திக்காகவும் இருக்கு பார்க்குறப்ப. அண்ட் அவங்க வீடியோஸையும் சூப்பராக இருக்கும் பார்க்க. இது என்னது, ஓ மட்டனில் ஏதோ ஒரு ஐட்டம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். அண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கு அவங்ககிட்ட. வாழை இலையில் பண்ண கேசரி இந்த வீடியோ அவங்களுக்கு பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அதுக்கப்புறம் இது என்ன, இதுதான் அந்த போமோகிரானைட் அல்வா, இது மட்டனு, எஸ் ஃபிஷ் ஃப்ரை இருக்கு. ஸோ இந்த வீடியோ கூட அவங்க இதில் நான் பார்த்துருக்கேன், வேற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்டைலில் இலையை போட்டு குளிப்பாட்டி அதில் எல்லாத்தையும் வச்சிடலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எல்லாத்தையுமே போட்டு இலையில் குளிப்பாட்டி உள்ளே வச்சாச்சு. என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் அகைன் உங்களுக்கு சொல்கிறேன். வாழை இலை கேசரி, மாதுளை பழம் அல்வா, அண்ட் இங்கே அவங்களோட ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. மத்தி பார்க்குறப்பே பயங்கரமாக இருக்குது, அப்படியே புரிச்சிருக்காங்க அப்படி இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தலைக்கறி இருக்குது, அவங்களோட தலைக்கறியில் மட்டன் தலைக்கறி. அண்ட் இங்கே வந்து கடம்பா, கடம்பப்பா துட்டும்பா இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 3 குழம்பு இருக்குது. அதில் வந்து எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஆளுவேரா குழம்பு, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் கூட நினைச்சேன் உண்மையாவே ஆலுவேரா போடுவாங்க அப்படின்னு, ஆலுவேரா தான் போட்டிருக்காங்க எப்படி இருக்க போதோ. அண்ட் இங்க வந்து அவங்களோட மீன் குழம்பு, அண்ட் இங்க வந்து அவங்களோட வத்த குழம்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வத்த குழம்பு பார்த்து நான் செம்ம டெம்ட் ஆகுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு திக்கா இருக்கு. ஸோ இதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட வாழை இலை கேசரியில இருந்து போகலாம். வாழை இலை கேசரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா பண்ணிருக்காங்கடா. வாழை இலையிலே வாழை இலை கேசரி வச்சு சாப்பிட்ற பாருங்க. ஆக்சுவலா சாப்பிட்றப்ப ரொம்ப அந்த வாழை இலை பச்சை வாடை அந்த மாதிரிலாம் இல்ல, நல்ல ஒரு டேஸ்ட். சுகர் கேசரி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லயே தான் இருக்கு. அந்த வாழை இலையோட குட்டி கொஞ்சோண்டு அந்த ஃபிளேவர் இருக்கு.
ஜஸ் இது சூப்பராக இருக்குடா, மஸ்ட் ட்ரை. இந்த நான் மஸ்ட் ட்ரை சொல்கிறதெல்லாம் அவங்களோட சேனலில் போய் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக நான் எப்பயுமே மஸ்ட் ட்ரை சொன்னால் ஏதாவது ஹோட்டலில் ஒரு ஷூட்டில் இந்த ஃபுட் நல்லா இருக்கும் அதை போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பட் இவங்களோட வீடியோஸே இருக்குது, இதை நீங்கள் வீட்லேயே பண்ணி சாப்பிட்லாம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக நான் வீடியோ பார்க்க போகிறப்ப கூட யோசித்தேன், அலையில இல்லை கேசரியா அப்படின்னு. பட் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம குழம்புல இறங்கிடலான்னு பார்க்குறேன். ஸோ எடுத்தோடனே நீங்கள் நான் அவங்களோட ஆலுவேரா குழம்பு தான். ஸோ பார்க்குறப்ப தக்காளி என் கண்ணுக்கு தெரியுது, ஆலுவேரா அப்புறம் கடுகு இதுதான் போட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஆலுவேரா ஆல்ரெடி கொல கொலன்னு இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட் நான் ஆலுவேரா எடுக்காமல் குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்ல அரோமா. சீரியஸாக இது நானாக சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டில் ஆலுவேரா பார்த்தாலே எனக்கு காண்டாகும். ஏன்னா எடுக்கிற ஆலுவேரா ஜூஸு ஆலுவேராலாம் அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு எங்கே நல்ல விஷயங்களை பார்த்தா தான் பிடிக்காது அப்படின்னா, அதை ஏதாவது வெளியே பார்க்கு வெளியே ஜூஸோ இல்லை ஃபேஸில் போடலாம் ஏரில் போடலாம், அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இதுவே நான் இப்போ எடுத்து கையில் அணைச்சிக்கிறப்ப ஒரு மாதிரி அந்த ஜெல்லு மாதிரி வந்தது. இங்கே வருது பாருங்களேன், இப்படி அமுக்குறேன்னு வைங்களேன், அப்படியே அந்த ஜெல்லு கையில் ஒட்டிது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் சாப்பிட்ற நல்ல ஒரு வத்த குழம்பு டேஸ்ட் எப்படி வரும் அப்படியே அதுலேயே பரட்டி. ஆலுவேரா ரொம்ப ஆடாலாம் இல்லை, அப்பப்போ விழுக்கு விழுக்குன்னு இறங்க தான் செய்யுது. ஆலுவேராவோட ரா ஸ்மெல்லு இல்லாம தகட்டுற மாதிரி அப்படி இல்லாமல் சீரியஸாக இதை நம்ம யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆலுவேரானே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு புளிப்பு இருக்குது. தக்காளி வெங்காயம் தான் போட்டிருக்காங்க, சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. இப்போ செம்மையாக இருக்குடா ஆலுவேரா குழம்புல. கடம்பா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், நன்றாகவே இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் அதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த கடம்பாவை பாருங்க, இவ்வளோ திக்கு, சைட் டிஷ்ஷு மெயின் டிஷ் மாதிரி இருக்கு. சூப்பராக கரெக்டான லெவலில் அது வந்து குக் ஆகிருக்கு. ரொம்ப ரப்பரியாகவும் இல்லை, அப்படியே கரையுது அந்த ஸ்குவிட்டு. அண்ட் அதையும் தாண்டி அவங்களோட மசாலாஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்ட ரெண்டு ஐட்டம்லேயும் மசாலா அந்த ஹோம்மேட்லேயே எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. அந்த அம்மா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அந்த குழம்பு மிளகாய்த்தூள்லாம் என்ன ப்ரோ அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான் பண்ணிடுறேன், இவங்க வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு தான் பண்ணுவாங்க, வீட்டு மிளகாய்த்தூள் அதை சொல்லுவாங்களே, அது வந்து நல்லாவே தெரியுது அவங்க மசாலாஸில். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன், அப்படியே கரெக்டான லெவல் என்ன, அப்படியே செம திக்கு, அப்படியே போட்டால் வலிக்கிட்டு போகுது. மசாலாடா அப்படியே மவுத் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சூப்பர் ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலாக அதையே அப்படியே ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட வத்த குழம்பு போயிடலாம். வத்த குழம்பு ஊற்றி வச்சுருந்தேன், அவன் எப்படி நிற்கிறான் பாருங்கள், டைட்டாக அந்தளவுக்கு திக்கான ஒரு வத்த குழம்பு. கடைசியாக நான் வத்த குழம்பு எங்கே சாப்பிட்டேன்னா கும்பகோணமில் சாப்பிட்டேன். இப்போ வத்த குழம்பு கலருக்கே நான் அடிமை, நல்லா பிசு பிசுன்னு பரட்டுறப்போ அந்த சவுண்டு வருது பாருங்கள். பாப்பா பாப்பா வத்த குழம்புக்கு அந்த அப்பளம் மிஸ்ஸிங்கு, அந்த கலர் அப்பளம் இல்லை ஒரு பெரிய அப்பளம் இருந்து வைங்களேன் போட்டு விளையாடுவேன். துண்டக்கா கொக்கா மக்கா கொக்கா மக்கான்னு இருக்குது. பெஸ்ட்டு நல்ல டேங்கினஸ் அந்த வத்த குழம்புல. துண்டக்காவும் நறுக்கு நறுக்குன்னு அப்பப்போ கடிக்கிறப்ப அங்கங்கே அப்படியே வெடிக்குது அந்த துண்டக்காய். அதே மாதிரி குழம்பு செம்ம திக்குங்க. ஆக்சுவலாக இது கூட அவங்களதுல மில்லியன்ஸில் போயிருந்து இந்த குழம்பு, அது ஏன் இப்போ தான் தெரியுது. நல்ல ஒரு காரம், நல்ல ஒரு புளிப்பு, இந்த வத்த குழம்புக்கே இருக்கிற ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேர்ன்ட் ஆன ஸ்மெல்லு. இதெல்லாம் வந்து ஒரு அத்தென்டிக், ஒரு வீட்டில் செஞ்ச ஒரு ஹோம்மேடு வத்த குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்ற மாதிரி இருக்குது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்குது. குட். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மீன் குழம்பு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட தலைக்கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலைக்கறி எடுத்து விடுறான், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக அந்த தொக்கோட சேர்த்து தான் வந்திருக்கேன். ஆஹா, தலைக்கறி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சத்தூள் பெப்பர், அது நல்லா தெரியுது. நல்லா வேக வச்சுருக்காங்க. ஸோ சீரியஸ்லி ஏன்னா தலைக்கறிலாம் நம்ம வீட்லேயே செய்ய மாட்டோம், ஏன் அப்படின்னா அது வேகணும், கரெக்டான லெவலில் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரியே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மஞ்சத்தூள், நல்ல பெப்பரு, நல்லா அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா க்ரீ அப்படியே ஒரு மாதிரி தொக்குமாக ஒட்டிகிட்ருக்கா. ஸோ கறி சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கு. நைஸ் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட்டான மீன் குழம்பு. அந்த ரெண்டு குழம்பே திக்காக இருந்தது, இது இன்னும் திக்காக இருக்குது. மாங்காய் போட்ட மீன் குழம்பு, அதை அப்படியே பரட்டுறப்ப எனக்கு நாக்கு உறுது. உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கே நாக்கு உறுது. மீன் குழம்பு மீன் குழம்பு தான் இன்னைக்கு ரொம்ப திக்காக இல்லை, வத்த குழம்பு அளவுக்கு திக்காக இல்லை. கரெக்டாக மீன் குழம்பு, இதுக்கு மேலே திக்காக இருந்தால் கூட ஒரு மாதிரி தொக்கு மாதிரியாக இருக்கும். பட் கரெக்டாக குழம்பு மாதிரியே இருக்குது.
கரெக்டான லெவல் புளிப்பு. ஹைலைட் என்ன, ரொம்ப காரம் இல்லை, கரெக்டாக அந்த மீனோட ஃப்ளேவரையும் அந்த புளிப்பையும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப காரமாக இருந்துருமோன்னு நினச்சேன், ஏன்னா வத்தவரும் லைட்டாக காரம். பட் இது வந்து பெர்ஃபெக்ட் மீன் குழம்பு எப்படி இருக்கும், இதான் பெர்ஃபெக்டான மீன் குழம்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஸோ வறுத்த மீன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச குழம்புல போட்ட மீன், அப்படியே குழம்புல போட்ட மீன் அப்படியே அதில் இருக்க ரைஸ் எல்லாம் தட்டி விட்டு பிச்சு ஆஹா, அப்படியே அந்த மீன் குழம்பு கூட எடுத்து சின்ன வெங்காயம் போட்டுருவாங்க எல்லாத்துலேயுமே, அதுதான் எழுதிட்டு வாவ். சீரியஸ்லி பிக் தம்ஸ் அப் ஃபார் பாரதி குக்ஸ், சூப்பராக இருக்குது, அப்படியே நல்லா குக்காக இருக்குது. சேம் டைம் அந்த மீன் குழம்புக்கு நான் அடிமை ஆகிட்டேன், அந்தளவுக்கு இருக்குது. எங்கள் அம்மாவே மீன் குழம்பு தாறுமாறாக பண்ணுவாங்க, பட் இதுவும் ஒரு ஸ்டைலில், எங்கள் அம்மா ஸ்டைலில் இல்லை இது, பட் இதுவும் ஒரு நம்ம சென்னை ஸ்டைலில் ஒரு மீன் குழம்புல சூப்பராக இருக்குது. சீரியஸாக அதை போட்ட வறுத்த மீன் மசாலா தான்டா, எல்லாத்துலேயுமே மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தான். அது எல்லாத்துலேயுமே சூப்பராக யூனிக்காக ஒரு ஒரு இதுக்கு எதை இதை ஐ ஆக்கணுமோ அதில் ஐ ஆக்கி, எதை கரெக்டாக போடணுமோ அதை கரெக்டாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெரிய போயிட்டா லாஸ்ட்டாக போகலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த மீனை வச்சு டே உள்ளே வச்சு டே கொஞ்சம் கடம்பாக வாங்கிட்டு உள்ளே வச்சு கடம்பாலாம் துடும்பாக இருக்குது டே மூடி ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம். யா இப்போ இவ்வளோ ரைஸ் சாப்பிடணும்னு நினச்சி கூட பார்க்கல. நானால் தான் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி லைட்டாக வைங்கடா அப்படின்னு சொன்னேன், பட் டேஸ்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ மீன் குழம்புலேருந்து வர்றதுக்கு எனக்கு மனசே வரலடா, இன்னும் ரசம் மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேஸாக இருக்கு. நான் உங்களோட மாதிரி பழம் அல்வா இதை தான் கேட்டு மிரண்டு போயிட்டேன் நான். நம்ம போகும்போது நான் ஜூஸ் குடிப்போம்ல அந்த ஃபீல் கொடுக்குது. உப்பா பண்ணியிருக்காங்களா, சான்ஸே இல்லை கைஸ், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே அவுட்ரோக்கு வரேன். ஸோ நான் இன்ட்ரோடியூஸ் சொன்ன மாதிரி பாரதி குக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாகர்கிட்டேருந்து இந்த ஃபுட்லாம் வந்துருந்தது, அவங்களோட அம்மா செஞ்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் எப்படி இருந்ததுன்னா சீரியஸாக செம்மையாக இருக்குது. நான் எனக்கு இதுலேருந்து இது ரொம்ப உண்மையாக ஃபேவரட்னா ஆலுவேரா, இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதளவு நான் எந்த இதளவுக்கு 780 வீடியோ எடுத்திருக்கேன், கேள்விப்படாத ஒரு டிஷ் எந்த ஹோட்டல்லையுமே நான் பார்க்காத ஒரு டிஷ்னா அது இது ரெண்டும் தான், இது மூணு தான். ஆலுவேரா குழம்பு, வாழை இலை கேசரி, அப்புறம் வந்து மாதுரை பழம் அல்வா, மூணுமே பெஸ்ட்டாக இருந்தது. அண்டு நெக்ஸ்ட் எனக்கு எது ரொம்ப ஃபேவரட்னா ஸ்குவிட்டு, நல்ல சமத்திக்கா சூப்பர் மசாலா, ரொம்ப வெந்திருந்தால ரப்பரியாக இருக்கும், அதனால கரெக்டாக பண்ணியிருக்காங்க, வீட்டில் இந்த அளவு பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம். அண்டு வத்த குழம்பு ஒரு நல்ல ஒரு ஐயர் ஹோட்டல் வத்த குழம்பு அந்த அளவுக்கு இருந்தது. மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, நான் சாப்பிடும் போதே யோசிச்சிருவேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இது எல்லாத்தோட குக்கிங் வீடியோஸும் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஷார்ட்ஸாக, ஈஸியாக நீங்கள் 1.5 நிமிஷத்துலேயே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். உங்களோட பேஜ் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. அண்ட் இதுக்கப்புறம் நான் நிறைய கொலாப் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதை பார்க்குற ஃபெல்லோ யூடியூபர்ஸ் ஆர் ஃபெல்லோ இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் யாருனாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.